நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபெஸ்டுலா சைனஸ் அப்படின்னா என்ன, ஃபெஸ்டுலா சைனஸ் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அதற்கு நிரந்தர தீர்வு என்ன, சிகிச்சைகள் என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் லாப்ரோஸ்கோபிக் மற்றும் பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கிஷோர் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். இந்த சைனஸ் அப்படின்ற விஷயம், இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து எந்த வயதினர்கிட்ட வரக்கூடும்? இது பார்த்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸில் தான் ரொம்ப காமன். ஏன்னா அவங்களுக்கு ஹேர் ஃபாலிக்கிள் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஹேர் ஃபாலிக்கிளோ இல்லை வந்து ஃப்ரிக்ஷனில் அதை வந்து ஆக்சிலாக இருக்கட்டும், இல்லை க்ளூட்டியல் ரீஜனாக இருக்கட்டும், கிளெஃப்டில் இருக்கட்டும், அதை போய் ரப் பண்ணச்சு, கோர்ஸான ஹேர் ரப் பண்ணச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைனஸ் க்ரியேட் பண்ணி அதுதான் இந்த இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரொசீட் பண்ண வைக்கிது. ஸோ 20 to 30 up to 40 வரைக்கும் காமன். இப்போது இதை நம்ம வந்து வராமல் தடுப்பதற்கான வழிகள் இருக்குது டாக்டர்? இது தடுக்கிறதுக்கான வழி பார்த்திங்கன்னா க்ரானிக் சிட்டிங்கை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது முன்னாடி வந்து வெறும் டிரைவர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுவாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது காமனாக இருந்தது, அவங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாது, அது அவங்க ப்ரொஃபஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீதி ப்ரொஃபஷனில் இருக்கவங்கலாம் அவங்களால கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வர முடியும். இந்த ஃப்ரிக்ஷன் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்க ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணாலே இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக வராதுன்னு சொல்ல முடியாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் மருந்து மூலமாக ஏதாவது சரி பண்ண முடியுமா, ஆயின்மெண்ட்ஸ் மூலமாக? இல்லை, இது வந்து ஒரு சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான் பெட்டர் ஆப்ஷன். ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறதுக்கு வேணால் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக ஆப்சஸ் ஃபார்ம் ஆகாமல், சீல் கட்டி ஃபார்ம் ஆகாமல் தடுக்க முடியும். தடுத்ததுக்கப்புறமா எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு ப்ராப்பர் கரெக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணிக்கணும். இவ்வளோ நேரம் சைனஸ் பற்றி சொன்னீங்க, ஃபிஸ்டுலா பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஃபிஸ்டுலான்றது இன்றைக்கு பொதுவாக நிறைய பேருக்கு வர்றதை பார்க்க முடியுதா டாக்டர்? ஃபிஸ்டுலான்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம், இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஃபிஸ்டுலான்றது வந்து எங்கே வேணால் எதுவும் வரலாம். ஸோ ரெண்டு ஆர்கனோட கம்யூனிகேஷனில் இருக்கும், சரிங்களா? ஸோ காமனஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து பெரியானல் ஃபிஸ்டுலா தான். ஸோ இந்த ஃபிஸ்டுலான்னு என்னன்னா, இந்த மலக்குடலில் வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படும் போது என்ன ஆகும், இல்லை வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா கிரிப்டோ கிளான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளாண்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதில் வர அந்த உமிழி நீர் வந்து வெளியே வரத்துக்கு ஸ்கின்னை அரைச்சி அரைச்சி ஒரு ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணி வெளியே வருது. ஸோ இந்த ட்ராக்ட் வந்து நாள் கணக்கில் வர வர அது அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நீர் கசிஞ்சிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பீரியட் ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் ஃப்ளூயிட் வரும், 1 வாரம் வராது, திரும்பி 1 வாரம் வரும். ஸோ ரெக்கரண்ட்டாக அந்த ஃப்ளூயிட் வந்துகிட்டே இருக்கும். அவங்களோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்னர் வேர் ஸ்டெயின் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு அதில் சிம்டம் இருக்காது, அதுவும் ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி ஒரு சைனஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதோடய கம்யூனிகேஷன் உள்ள ஆனல் கெனாலோடு இருக்கிறதுனால வர காம்ப்ளிகேஷன் தான் இந்த ஃபிஸ்டுலா.